வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி 12/12 நம்ம தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாள். அவருக்கு முதல்ல இந்த நாளில் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அவர் மென்மேலும் சிறப்பாக வாழ்ந்து நோன்னொடியிட்டு நிறைய படங்களை தமிழ்நாட்டுக்கு தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா நண்பர்களே, சபரிமலைக்கு போய்கிறோம். நிலக்கல் 6 மணிலேருந்து நிற்கிற நண்பர்களே, 2 நாள் ஆச்சு நாங்கள் தூங்கி. இங்கே டிரைவருங்களோட நிலைமையெல்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல லட்சம் வண்டி நிலக்கல் மலையில் இருக்குதான். இடம் இல்லாததுனால எங்களை வந்து ஒரு 10 கிலோமீட்டராக டிராஃபிக்கில் நிற்க வச்சுக்கிறாங்க. மலையிலேருந்து ஒரு ஒரு வண்டியாக வந்தால் தான் ஒரு 50 வண்டி ஆன பிறகு தான் எங்களை அனுப்புகிற மாதிரி இருக்கிறாங்க பொழுது. 6 மணிக்கு வந்துடுறாங்க இந்த இடத்துக்கு. 7:08:30 ஆகிடுச்சு இப்போ. சாமி சார், வாங்க நண்பர்களே. எல்லாம் சோர்ந்து போய் ஒரு ஒரு டிரைவரும் சாப்பிட்ல, சாமிங்க சாப்பிட்ல வண்டியில். எல்லாம் பயங்கர கூட்டம், என்னன்னே தெரியல. இந்த 3 நாளாக வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்றைக்கும் கூட்டம் தொடருது சபரிமலையில். இந்த அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்க நண்பர்களே. சுமார் இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு இருக்குது டிராஃபிக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இருக்குது. எப்போ போய் உங்களை நிலக்கல்ல ஏறி கூட போகிறேன்னு தெரியல. 2 நாள் ஆச்சு சாமிங்க வண்டியில் ஏறி. நாங்கள் எப்போ தூங்க போகிறேன்னு தெரியல. 2 நாள் ஆச்சு நாங்கள் தூங்கி. தெரிஞ்சு கடவுள்கிட்ட சொல்கிறேன் நண்பர்களே, தெரிஞ்சு தெரியாமல் யாரும் தயவுசெய்து இந்த டிரைவர் வேலைக்கு வராதிங்க. நாங்கள் படுற கஷ்டம் எங்களோட போட்டோம். 2 நைட்டு 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் கடந்துருக்குறோம். சுத்தமாக தூக்கம் இல்லை, பாத்ரூம் போகல, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, குளிக்க நேரம் இல்லை. பாருங்கள் டிராஃபிக் எப்போ கிளியர் ஆகி எப்போ நாங்கள் இவங்களை இறக்கி விட்டு எப்போ நாங்கள் 1 ரூபாய் சாப்பிட்றது பாருங்கள். ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏதோ நாங்கள் தான் இந்த வேலைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வர இளைஞர்களாவது நல்லா படித்து நல்ல வேலைக்கு போங்கடா தம்பிகளை, இந்த வேலைக்கெல்லாம் வராதீங்க. இந்த கஷ்டம் எங்களோட போட்டோங்க பார். சுமார் ஒரு 15-20 கிலோமீட்டரா யூரின் போகிறதுக்குன்னா இடம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வரைக்கும் இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி கூட்டத்தில் மாட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறோம். இது எப்போ போய் சேருவாங்கன்னு தெரியல. வண்டியில் வேறு ஒரு 10 குழந்தைங்க இருக்குது. இந்த குழந்தைங்க எப்படி போய் இந்த கூட்டத்தில் சாமி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லோரும் ஒரே தேதி வச்சுட்டாங்களான்னு ஒரே குழப்பமாக இருக்குது நண்பர்களே. சாமி தரிசனத்துக்கு மொத்த ஜனங்களுமே ஒரே தேதி வச்சுட்டு இந்த சனி ஞாயிறு திங்கள் 3 நாளில் சூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால தான் இந்த இல்லைன்னா மற்றபடி நார்மலாக ஜனங்கள் வந்துகிட்டு இருக்கோம், வண்டி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லா டிரைவரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க சுத்தமாக. நேற்று நைட்டு ஃபுல்லாக டிராவலிங்கு டிராஃபிக்கு, நைட்டு ஃபுல்லாக வேறு மழை, வேறு 2 நாளாக வேறு மழை கண்டினியூஸாக பெஞ்சிக்குது. என்ன பண்ணுறதுனே புரியல. மழை பிறகு நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 40,000 அடி பள்ளத்தாக்கு பள்ளம் பாருங்கள். பெரிய பெரிய மரங்க, பெரிய பள்ளத்தாக்கு நடுப்புற நிற்கிறோம். யானைகள் இருக்கிற இடம் வேறு, இது வந்து அடர்ந்த வனப்பகுதி. இது வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து யானைகள் நடமாடும் பகுதியில் தான் இருக்கிறோம். பார்ப்போம். அதான் வண்டியிலேருந்து எல்லாம் அட்டைப்பூச்சி வேறு அதிகமாக இருக்குது நடுப்புறில்லை. இங்கே வந்து கேரளா மலையில் இங்கெல்லாம் காலை வச்சிங்கன்னா அட்டைப்பூச்சி கடிச்சிடும். அதனாலே கீழே யாரும் இறக்காமல் வச்சுங்கிறோம். தண்ணியில் காலை வச்சாங்கன்னா அட்டைப்பூச்சி காலில் ஏறி கடித்து ரத்தம் வந்துடும், கேர் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுறது தெரியல. இந்த கூட்டத்தை எப்படி வந்து பாவம் கேரளா போலீஸ் கையாடுறாங்களோ பெரிய விஷயந்தான். இவ்வளோ பெரிய சமாளித்து அவங்க நடப்புறது பெரிய ஒரு போராட்டம் தான் அது. கேரளா முதலமைச்சருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் இவ்வளோ பேருக்கு உண்டான உதவிகளை செஞ்சுறாங்க. ஐயப்ப தேவசம் போர்டுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளோ பேருக்கு உண்டான பாத்ரூம் வசதி, குளிக்க சாப்பாடுகள்லாம் அவங்க எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒரு வண்டியாக வந்துங்கிறது நண்பர்களே. இப்போ வண்டி வர்றதுக்கு இடம் இல்லை. அப்படியே பாருங்கள், சுத்தமாக எல்லாம் எதிர் முதல் நிற்குது வண்டி. அப்படி இன்ச்சு இன்ச்சாக ஒரு ஒரு வண்டியாக வருது. ஒரு 500 வண்டியாவது வந்தால் தான் எங்களை ஒரு அமுச்சு விடுவாங்க. முன்னே போகிறது கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. சுத்தமாக ஒரு 500 வண்டியாவது வந்தால் தான் சுத்தமாக. அதாவது மழை வேறு, பெண்டு வேறு, வண்டிக்கு நிறுத்த முடியலை. பாருங்கள், இப்போ தான் கொண்டு வந்தால் வருது வண்டிங்க. அவங்களும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க கேரளா கவர்மெண்ட்டும். அவங்களையும் நம்ம பாராட்டணும். அவங்களையும் நம்ம பாராட்டம். இந்த நேரத்தில்
அப்படியே நின்று ஒரு ரெண்டு பேச்சு போடணும். இன்னைக்கு சாமிங்க அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ அஞ்சுட்டு வரணும் டைம் அதான். அதெல்லாம் கணக்கு கிடையாது. இன்னைக்கு நீ பாட்டை போயிட்டு பஞ்ச் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க ஏன்னா எல்லாம் டிராஃபிக் ஹெவியாக இருக்கிறதால பாருங்க. இன்னும் 3 மணி நேரம் ஆகுமா சாமி சார்? இன்னும் 3 மணி நேரம் ஆகுன்றார் அவர். நம்ம செய்யார் பகுதி வண்டி தான் அது வந்து வணங்கணும். எல்லாம் நண்பர்கள்லாம் எல்லாம் சோர்ந்து வந்துங்கிறாங்க. இவங்க எத்தனை பேர் எங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க தெரியல நண்பர்கள். வாங்க இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கினே இருக்கிறேன். என்ன இங்கே டவர் இல்லை, இது அனுப்பலான்னு பார்த்தா இல்லை இந்த நிமிஷமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். கொஞ்சம் டவர் இருக்கிறதுல இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்ப முடியும். நன்றி வணக்கம் நண்பர்கள். நான் உங்களுக்கு கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் செய்யார். நன்றி வணக்கம்.